அஸ்லாம் அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வ்ளாக் வந்து கொஞ்சம் சிம்பிளான வ்ளாக். நாங்கள் சின்னதாக ஒரு க்ரோசரி ஷாப் ரன் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து தஹீரா ப்ராடக்ட்ஸ் புதுசாக வந்திருக்கு. அவங்க ஆக்சுவலி இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, பட் எங்களுக்கு சின்ன ஷாப்புங்கிறதுனால நாங்கள் செலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கோம். இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இதுலேருந்து நான் என்ன எடுத்து லைக் சமைச்சேன் அது மட்டும்தான் காட்ட போகிறேன். ரெண்டு வகையான கெபாப்ஸ் இருக்குது, மீட் பால்ஸ், கோஃப்தே பால்ஸ் இருக்குது, சிக்கன் கெபாப்ஸ், சிக்கன் நக்கெட்ஸ் இருக்குது, சாசேஜ் இருக்குது, சமோசாஸ், பரோட்டாஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குஃப்தே கபாப் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதில் வந்து பாக்ஸில் 8 இருக்குது. இதில் 60% தான் ஆக்சுவலி மீட், லேமும் சிக்கனும் 60% மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மிச்ச 40% வந்து சோயா, அது கூட ஆனியன்ஸ், கார்லிக், அதாவது வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கூட வந்து டொர்டிலா ரேப்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து கிரில் பண்ணிட்டேன், ஆக்சுவலி வீடியோ எடுக்கிற ஐடியா இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டே கிரில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் காட்டலான்னு தோணுச்சு, அதான் குயிக்காக அப்படியே ஒரு ஷார்ட் எடுக்கிறேன். கியூகம்பர், கேப்சிகோன், லெட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது ரெட் வெங்காயம், சாப்பு வெங்காயம், அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து டின்னது. ரேப் வந்து 4 இருக்கு பேக்கெட்டில், அதனால ஒரு ரேப்பில் 2 வச்சா 2 வேஸ்ட்டாக தூக்கி போடுற மாதிரி இருக்கும்ட்டு ஒன்று ஒன்று வச்சு நான் மடிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு மேயனேஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒன் ஹேண்டில் கேமரா எடுத்துக்கிட்டே மடிக்கிறதுனால கொஞ்சம் ஷேப்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வெஜ்லாம் வச்சு சாசேஜ் வச்சு ஈஸியாக ஒரு மேயனேஸ், நீங்கள் வேணால் சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ரெண்டு கையும் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா டைட்டாக அழகாக ரோல் பண்ணலாம். கடையில் வாங்கிறது மாதிரியே நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெஷ் இது ஆக்சுவலி, அவங்க மைக்ரோவேவ் பண்ணால் போதும்னு போட்டிருக்காங்க. இது ஒரு ஃபியூ டேஸ் லேட்டர், 2-3 நாள் கழிச்சு. இப்போ நான் கூட இல்லாம் மைக்ரோவேவில் 4 மினிட்ஸ் வச்சிருந்தா போதும்னு போட்டிருந்தாங்க. ஆனால் மைக்ரோவேவில் வச்சேன், எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பார்க்குறதுக்கு வேகாத மாதிரியே தெரிஞ்சு. அதனால் நான் ஹீட் பண்ணுறதுக்காக தோசைக்கல்லில் வச்சுருக்கேன். ஸோ அதுலேயே கொஞ்சம் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலான்ட்ருக்கேன். இப்பயும் அதே சாலட்ஸ் தான், வெங்காயம், கியூகம்பர், லெட்டிஸ், கேப்சிகோன், கூடவே கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். 2 நான் மட்டும் எடுத்து ஹீட் பண்ணுறேன். நான் மைக்ரோவேவில் ஏற்கனவே 4 மினிட்ஸ் வச்சுட்டேன், பட் ஆனாலும் இதில் ஒரு 1 மினிட் ஈச் சைட் வச்சு லைட்டாக கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். இது வந்து நான் யூஸ்வலி சாப்பிட்ற மாதிரி ஃபுட்ஸ் கிடையாது, பட் கடையில் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடும். ஏர்லியாகவும் நான் வந்து கடைக்கு போயிடுவோம், 10 o'clock ஓப்பன் பண்ணுறதுக்கு போயிடுவோம். ஸோ 8:30 நான் வந்து வீட்டை விட்டு கிளம்பணும், அதுக்கு மீந்தி நம்ம ஏஞ்சி ரெடி ஆகிறதுக்கு தான் டைம் இருக்கும். நான் சமைக்க முடியாது, நான் யூஸ்வலி நைட்டில் தான் சமைப்பேன். சம்டைம்ஸ் லேட் ஆகிடுச்சுன்னா அதுவும் கொஞ்சம் ரொம்ப டயரிங்காக இருக்கும், ப்ளஸ் நான் மறுநாளுக்கு வந்து சீக்கிரம் எழுந்திரிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குயிக்காக என்ன பண்ண முடியும்? சம்டைம்ஸ் வந்து அந்த குயிக் பிரியாணி போட்டுருவேன் ரைஸ் குக்கர்லேயே. அன்னைக்கு நான் க்ளீன் கூட பண்ணல, மறுநாள் காலையில் வந்து உப்புமா செஞ்சுட்டு
அன்றைக்கி நைட் மீனும் திரும்ப கடையிலேருந்து நாங்கள் வரும்போது வந்து 11:00 ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் பர்கர் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். பர்கர் பன்ஸும் எங்கள் ஷாப்லேயே விற்கிறோம், ஃப்ரைஸ். ஸோ ஃப்ரைஸை குயிக்காக டிஃபல் ஆக்டிவ் ஃப்ரையரில் போட்டுட்டேன், 20 minutes செட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். இந்த பர்கர் வந்து அரைச்சி செஞ்சது, பீஃப் அண்ட் சிக்கன். முட்டை வந்து நான் குக்கி கட்டரில் போட்டிருக்கேன், நல்லா ஷேப் வரட்டும்னு சொல்லி இதில் ட்ரை பண்ணான்னு போட்டேன். இது கொஞ்சம் செட் ஆன பிறகு எடுத்துட்டு இன்னொன்று போட்டுட்டோம். இந்த டைம் நான் தோசைக்கல்லே வந்து எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணுறேன். பர்கர் பன்னியும் கட் பண்ணி இதுலேயே டோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை கொஞ்சம் ரன்னியாக இருந்தால் பிடிக்காது, அதனால ரெண்டு சைடும் போட்டேன். நான் ஃபஸ்ட்டு போட்ட முட்டை எடுத்திருக்கேன், அது ஸ்லைட்லி கடிச்ச லைட்டாக ஊற்றுற மாதிரி இருக்கும். இதில் லெட்டிஸ் இலை மட்டும் நான் வைக்கிறேன். நம்ம பர்கர் அது மேலே மேயனைஸ் போட்டு நான் முட்டை வைக்க போகிறேன். நீங்கள் வேணால் இதுலேயும் தக்காளி, கியூக்கம்பர், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் அடுப்பை கூட ஆக்சுவலி க்ளீன் பண்ணல இன்றைக்கி. ஸோ நேற்று கொட்டின ஸ்வீட் கொன்று கூட இன்னும் கிடக்குது. இது வந்து ரொம்ப டைம் இல்லாத போது செய்கிற குயிக் மீல். உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.